மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு 2 feet செய்யப்பட்ட சிலைகளில் மல்டி கலரில் ஒர்க் பண்ணப்பட்ட சிலைகள் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்டில் இருக்குது. ஒரு டாக்டர் கணேஷ் தான். டாக்டர் மாதிரி அழகாக கையில் ரிஸ்ட் வாட்சு கோட் எல்லாம் போட்டுட்டு அழகாக அமர்ந்திருக்காரு. இந்த வருடத்துடைய புது வரவாய் நம்மளுடைய அலங்கார் ஷாப்பில் இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி மேன் கணேஷ் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவரோட பேக் பேக்கோட சூப்பராக நிற்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லட்டு கணபதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கையில் லட்டுவோட பிளேட்டை ஃபுல்லாக லட்டு வச்சுட்டு அழகாக ஒரு கையில் தாமரை கமலமும் இன்னொரு கையில் அவருடைய ஆயுதங்களையும் தாண்டி அழகாக அமர்ந்திருக்காரு. ரொம்ப நேர்த்தியாக ராஜ அலங்காரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விநாயகர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு பால கணேஷ் அழகாக ஒரு கிட்டார் மேலே அமர்ந்திருக்க மாதிரி செய்யப்பட்டிருக்கு. ஸ்டாண்டிங் போஸ்டரில் டான்ஸிங் பண்ணிட்டு இருக்க மாதிரியான 4 piece செட்டு உள்ள ஒரு கணேஷா செட்டு. வக்கீல் கணேஷ் லாயர் மாதிரி நல்ல லாங் கோட் போட்டு கால பால கணேசனுடைய கலெக்ஷன்ஸில் இப்போ ஸ்பெஷலாக பார்க்கறது நம்ம உம்முன்னு கம்முன்னு ஜம்முன்னு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு விநாயகர் செட்டு தான். அழகாக இந்த ட்ரெடிஷ்னலாக கிராம ஃபோன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் பாட்டு கேட்டுகிட்டே படுத்துட்டு இருக்க மாதிரி இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப அழகாக ஒரு 5 instruments வாசிக்கிற மாதிரி தனித்தனி பீசஸை இந்த போர்டில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டைலில் இடது கையில் மோதகத்தோட வலது கை நம்மளை ஆசிர்வதிக்கிற மாதிரி அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் ரொம்ப அழகாக ஆன்டிக் டோனில் செய்யப்பட்டிருக்க ஒரு விநாயகர் தான். அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டைல் கணேஷா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு இருப்பாங்க. இவர் வந்து அஷ்டபுஜ ராஜயோக வாஸ்து கணபதின்னு சொல்லுவாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மலபார் மணி விளாக். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அலங்கார்ஸ் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் தான் இருக்கும். இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரூர் மொகலியவக்கத்தில் இருக்குது. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய வீடியோ நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கலெக்ஷன்ஸ் நிறைய வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்திக்கான கலெக்ஷன்ஸ். விநாயகரில் வந்து நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், விநாயகருக்கு வந்து எண்டே கிடையாது, டிஃப்ரெண்டான நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எந்தெந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் புதுசாக வந்திருக்குன்னு நம்ம விலையோடய பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்க்குற எல்லா பொருட்களுமே நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்க முடியும். நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்கான டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கே வாங்கிக்க முடியும். இப்போ வாங்க ஒரு ஒரு கலெக்ஷன்ஸாக பொறுமையாக பார்க்கலாம் விலையோடு. எல்லோருக்கும் வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேன். இந்த வருட விநாயகர் சதுர்த்தியினுடைய கலெக்ஷன்ஸில் நிறைய வெரைட்டிஸில் நம்மளுடைய அலங்கார் ஷாப்பில் ஷோ பண்ணியிருக்கோம். அந்தனுடைய பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரொம்ப அழகான ஃப்ளாரசன் கலரில் செய்யப்பட்ட விநாயகர் அழகாக கையில் மோதகத்தோட சாஷ்டாங்கமாக உட்காண்டிருக்காரு. இந்த விநாயகருடைய டோட்டல் உயரம் ஒரு 1 feet இருக்கும். மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் நல்ல ஃப்ளாரசன் கலரில் செய்யப்பட்ட விநாயகர் இவர். இவருடைய ரேட்டு 3200 rupees. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான கணபதியுமே அங்க வஸ்திரத்தோட அழகாக அமர்ந்திருக்காரு. சூப்பராக நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்காரு. இந்த விநாயகருமே கையில் வந்து ஒரு மோதகத்தோட மூஞ்சூரோடு செய்யப்பட்டிருக்கு. இந்த விநாயகருடைய டோட்டல் உயரம் ஒரு 1 feet இருக்கும். இவருடைய விலை 3950 rupees. மல்டி கலரில் ரொம்ப அழகாக ஒரு செம்பருத்திக்குள்ளே அமர்ந்திருக்க மாதிரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட விநாயகர் சிலை இது. இந்த சிலையினுடைய ரேட்டு 2550 rupees. மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டிருக்கு. நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் பிரத்யேகமாக கிடைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் இந்த விநாயகரும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இவர் வந்து அஷ்டபுஜ ராஜயோக வாஸ்து கணபதின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜயோகத்தில் நல்ல மண்டி போட்டு உட்காந்து நம்ம வீட்டில் ராஜாங்கமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய கணக்கில் இந்த விநாயகர் செய்யப்பட்டிருக்கு. இவர் அழகாக 8 கரங்களோடு இருப்பார். அதனால தான் இவர் அஷ்டபுஜ ராஜயோக கணபதின்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே சூரியனாருக்கும் செஸ்ட் கிட்ட மகாலட்சுமிக்கும் வணக்கம் சொல்லி சாஷ்டாங்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர். இவருடைய ரேட்டு வந்து 450 rupees வரும். ஒயிட் சிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலில் இதே பீஸு நம்மக்கிட்ட ஃபைபர்லேயும் கிடைக்கும். ஃபைபரில் எடுத்தீங்கன்னா 780 rupees. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லட்டு கணபதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கையில் லட்டுவோட பிளேட்டை ஃபுல்லாக லட்டு வச்சுட்டு அழகாக ஒரு கையில் தாமரை கமலமும் இன்னொரு கையில் அவருடைய ஆயுதங்களையும் தாண்டி அழகாக அமர்ந்திருக்காரு. ரொம்ப நேர்த்தியாக ராஜ அலங்காரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விநாயகர் டோட்டலாக ஒரு 1 feet உயரமும். இவருடைய ரேட் வந்து 4850 rupees. அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ட்ரெடிஷ்னலாக
தன்னுடைய துதிக்கையை அழகாக வச்சுட்டு அமர்ந்திருக்காரு. ஒரு கால் மேலேயும் ஒரு கால் கீழேயும் வச்சுட்டு அந்த மேடை மேலே அமர்ந்திருக்க மாதிரி இந்த விநாயகர் செய்யப்பட்டிருக்கு. இந்த விநாயகருக்கு முன்னாடி அழகாக லட்டு பிளேட்டில் வச்சுருக்கப்பட்டிருக்கு. லட்டுவை வந்து எலியார் வந்து சாப்பிட்டுருக்க மாதிரி இருக்குது. வெத்தலைப்பாக்கு பழங்கள் தேங்காயோடு சேர்ந்த ஒரு பிளேட்டும் அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகருடைய டோட்டல் உயரம் ஒரு 1.5 அடி இருக்கும். இவரோட ரேட்டு 7,200 ருபீஸ். ஃப்ளாரசன் கலரில் செய்யப்பட்ட சிலைகள் இருக்குது. இந்த சிலையினுடைய ரேட்டு 3,350 ருபீஸ் வரும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளாரசன் கலரில் ரொம்ப அழகாக கண்ணுடைய அமைப்பு ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. இந்த விநாயகருடைய ரேட்டும் 3,350 ருபீஸ். இதே பேட்டர்ன் அடுத்த ரேஞ்ச், அதாவது செகண்ட் ஆர்டிஸ்ட் மூலமா செய்யப்படக்கூடிய இந்த அழகான விநாயகரும் அதே லட்டு கணபதியாக செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய விலை 3,200 ரூபாய். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான ஆலை இலையில் இருக்கக்கூடிய கணபதி, எல்லாருமே ஆலையிலே கிருஷ்ணர் தான் பார்த்துருப்போம். இந்த கணபதி ரொம்ப அழகாக ஆலையில் கணபதியாக அமர்ந்திருக்காரு. மூஞ்சூரும் அவருக்கான ஃபுட்டும் இங்கே போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக லீஃபில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விநாயகருடைய ரேட்டு 850 ருபீஸ். தேங்காய் பழம் பூ ஒரு இனிப்பு பலகாரமான லட்டுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சங்கு விநாயகர் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த பேட்டர்ன் செய்யப்பட்டிருக்கு. நல்ல ஒரு ஷோ பீஸாகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த சிலையினுடைய டோட்டல் உயரம் ஒரு 8 இன்ச்சஸ் இருப்பாங்க. இந்த சிலையினுடைய விலை 1,950 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு டாக்டர் கணேஷ் தான். டாக்டர் மாதிரி அழகாக கையில் ரிஸ்ட் வாட்சு கோட் எல்லாம் போட்டுட்டு அழகாக அமர்ந்திருக்காரு விநாயகர். யாருக்கு வைத்தியம் பார்க்குறாரு அப்படின்னா மூஞ்சூராருக்கு தான் வைத்தியம் பார்க்குறாரு. அழகாக ஒரு பெட்டு மேலே மூஞ்சூர் படுத்துன்னு இருக்காரு. இவர் வந்து அவருக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய ரேட்டு 2,350 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான அப்ட்ராக்ட் ஸ்டைல் கணேஷா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு இருப்பாங்க. தபிலா மேலே அழகாக விநாயகருடைய ரூபத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த முகபாவமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. ரியலான அந்த ஃபீச்சர்ஸில் அழகாக கணபதி அமர்ந்திருக்காரு. அப்ட்ராக்ட் ஸ்டோக்கில் இருக்கக்கூடிய இந்த விநாயகருடைய டோட்டல் ஹைட் வந்து ஒரு 8 இன்ச்சஸ். இவருடைய விலை 1,950 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுமே ஒரு அஷ்ட கணபதி தான். அழகாக விநாயகருடைய ரூபத்திலேயே இந்த 8 கணபதியும் பதித்த மாதிரி இருக்குது. அஷ்ட கணபதியும் செந்தூர கலரில் செய்யப்பட்டிருக்கு. இவரை நீங்கள் வால் ஹேங்கிங்காகவும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஷோ பீஸாகவும் வச்சுக்கலாம். இவருடைய ரேட்டுமே 1,450 ருபீஸ் வருவார். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ரொம்ப அழகான செந்தூர கலரில் செய்யப்பட்ட அஷ்ட கணபதி, 8 திசைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய இந்த அஷ்ட கணபதியை ஒரு சிலை வடிவத்தில் மரக்கிளையில் அமர்ந்திருக்க மாதிரி செய்திருக்காங்க. இவருடைய டோட்டல் ஹைட் ஒரு 16 இன்ச்சஸ் உயரம் இருப்பாங்க. இவருடைய ரேட்டு 3,600 ருபீஸ். 3,600 ரூபாய். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணப்பட்ட விநாயகர். அவருடைய காதுகளெல்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. கையில் மோதகத்தோட அழகாக அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகருடைய ரேட்டு 4,800 ருபீஸ். அதே சேம் ஃபினிஷில் மல்டி கலரில் ஒர்க் பண்ணப்பட்ட இந்த சிலையுமே இருக்காங்க. இவருடைய ஹைட்டுமே ஒரு 1.5 அடி இருப்பார். இந்த விநாயகருடைய சிலை 4,600 ரூபாய் ரேட்டு. அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப அழகாக வித்தியாசமான ஒரு கிரீடம் தரித்து அமர்ந்திருக்காரு. கையில் மோதகத்தோட ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிலையினுடைய ரேட்டு வந்து 13,200 ரூபாய். 13,200 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த உட்டு கலரில் செய்யப்பட்ட ஒரு விநாயகர், உட்கார்விங் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் இவருமே மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் செய்யப்பட்ட ஒரு விநாயகர். இவர் டோட்டலாக ஒரு 2 ஃபீட்டு உயரத்தில் இருப்பார். ரொம்ப அழகான அங்கலட்சணங்களோடு இருக்கக்கூடிய இந்த விநாயகர் ரேட்டு வந்து 14,500 ருபீஸ் வருவார். இதே சேம் ஃபினிஷில் மல்டி கலரில் செய்யப்பட்ட விநாயகரும் இருக்கார். இவர் ரொம்ப அழகாக மல்டி கலரில் அவருடைய வஸ்திரம் செய்யப்பட்டு ஒரு ஸ்கின் டோன் செய்யப்பட்ட ஒரு விநாயகர். ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கார். இவருடைய ரேட்டு 15,800 ருபீஸ். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப்பில் ஒரு கிரீடமெல்லாம் தரித்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு விநாயகர். நல்ல பல்காக பார்த்தாவே ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட சிலையாக இருக்கும். இந்த சிலையினுடைய உயரமும் 2 அடி உயரம் இருப்பார். ரேட்டு வந்து 14,500 ருபீஸ். இதே பேட்டர்னில் மல்டி கலர் இருக்கார். மல்டி கலரில் அழகாக ஆன்டிக் ஸ்டைலில் அவருடைய நகைகள் எல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரமாக இருக்கார். கீழே குட்டியாக ஒரு மூஞ்சிரும் இருப்பார். இந்த சிலையினுடைய ரேட்டு 15,800 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான கணபதி ரொம்ப அழகாக அப்ட்ராக்ட் ஸ்டைலில்
இடது கையில் மோதகத்தோட வலது கை நம்மளை ஆசிர்வதிக்கிற மாதிரி அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் ரொம்ப அழகாக ஆன்டிக் டோனில் செய்யப்பட்டிருக்க ஒரு விநாயகர் தான். இந்த விநாயகரோட ரேட்டு 3550 ரூபீஸ் வரும். இந்த விநாயகர் டோட்டலாக ஒரு 12 இன்சஸ் உயரத்தில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அழகான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப அழகாக ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி தனித்தனி பீசஸை இந்த போர்டில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகரை நீங்கள் ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வால் ஹேங்கிங்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். டோட்டலாக ஒரு சின்னதாக ஒரு 5 இன்சஸ் உயரத்தில் அழகாக நேர்த்தியாக ரிலீஃப்டாக ஒர்க் பண்ணப்பட்ட சிலை இது. இந்த சிலையினுடைய ரேட்டு 2200 ரூபீஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பஞ்சமுக கணபதி அழகாக ஆசிர்வாதம் பண்ணிட்டு பஞ்சமுகத்தோடு சேர்ந்து நம்ம ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்காரு. இந்த மெட்டீரியல் வந்து ராக் பவுடர் வித்து ஃபைபரில் செய்யப்பட்டிருக்கு. இந்த விநாயகர் சிலை நீங்கள் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், ரொம்பவே அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி மார்பிள் டஸ்ட் வித்து ஃபைபரில் அழகாக செய்யப்பட்ட இந்த மேட் ஃபினிஷ் செய்யப்பட்ட இந்த விநாயகர், இந்த ரெண்டு விநாயகருமே ரேட்டு வந்து 1150 ரூபாய் ஒரு பீஸோடைய விலை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ராஜ கணபதியுமே அழகாக திவானில் சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்த விநாயகர் ரொம்ப அழகாக உடன் ஃபினிஷ் பண்ணப்பட்டிருக்கு. மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் ஒரு 10 இன்சஸ் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகருடைய ரேட்டு 1280 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான மரத்தால் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் உட்கார்வீங்களா, ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட சிலை இது. இந்த சிலையினுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக கீழே வந்து ஒரு 5 கணபதி உட்டிலேயே குட்டி குட்டியாக கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க. சென்டரில் இருக்கிறவர் நர்த்தனம் ஆடுற மாதிரியும் ஒரு குட்டி மூஞ்சர் இருக்க மாதிரியும் செய்திருக்காங்க. இந்த பெரிய கணபதியில் அழகாக ட்ரெடிஷ்னலான ஒரு பிரபையும் அதில் அழகான குமிழ் ரூபங்கள்லையும் செய்திருக்காங்க. இந்த சைடில் ரெண்டு சைட்லேயுமே யாழி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த உட்டில் கார்விங் செய்யப்பட்ட இந்த பீஸோட ரேட்டு 6500 ரூபீஸ். இந்த வருடத்துடைய புது வரவாய் நம்மளுடைய அலங்கார் ஷாப்பில் இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி மேன் கணேஷ் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவரோட பேக் பேக்கோட சூப்பராக நிற்கிறாரு. பாருங்கள், காலில் பூட்ஸ் போட்டுட்டு கையில் வந்து துப்பாக்கி ஏந்திட்டு பீரங்கி துப்பாக்கி மாதிரி இருக்காங்க. அழகாக இவர் நேர்த்தியாக செய்யப்பட்ட சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. அழகான ஒரு கேப்போடு இருக்காரு. இந்த சிலை டோட்டலாக ஒரு 8 இன்சஸ் உயரம் இருக்காங்க. இவருடைய ரேட்டு 2200 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு வக்கீல் கணேஷ். லாயர் மாதிரி நல்ல லாங் கோட் போட்டு காலில் பூட்ஸ் போட்டு கையில் ஒரு கேஸ் கட்டை வச்சுட்டு நின்றுருக்காரு. இந்த லாயர் கணேஷாவோட ரேட்டு 1950 ரூபீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பால கணேசனுடைய கலெக்ஷன்ஸில் இப்போ ஸ்பெஷலாக பார்க்கறது நம்ம உம்முனு கம்முன்னு ஜம்முன்னு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு விநாயகர் செட்டு தான். இந்த 3 பீஸ்லேயுமே அழகாக பால கணேஷ் நல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி நல்ல ஒரு எமோஷனலோடு நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். உம்மன்னு கம்மன்னு ஜம்முன்னு 3 பீஸ் ஒரே செட்டில் 1550 ரூபீஸ் வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கம்மன்னு உம்மன்னு ஜம்முன்னு கணேஷா நல்ல மல்டி கலரில் செய்யப்பட்டிருக்கு. மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் நல்ல ஒரு ரெட்டு கலரில் டர்பன் கட்டி அமர்ந்திருக்காரு. இந்த பால் கணேஷனுடைய செட்டு வந்து 1380 ரூபீஸ். ஸ்டாண்டிங் போஸ்டரில் டான்சிங் பண்ணிட்டு இருக்க மாதிரியான 4 பீஸ் செட்டு உள்ள ஒரு கணேஷா செட்டு. இந்த செட்டு ஒரு கணபதி நல்ல ஒரு மிருதங்கம் வாசிக்கிற மாதிரியும் இன்னொரு கணபதி நடனம் ஆடுற மாதிரி இருக்காரு. இன்னொரு கணபதி அழகாக ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்காரு. இன்னொரு கணபதியும் நல்ல அழகான ஒரு டான்சிங் போஸ்டரில் இருக்காரு. இந்த 4 செட்டு பொம்மைகளுடைய ரேட்டு 1950 ரூபீஸ். அழகாக இன்ஸ்ட்ருமெண்டலோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 5 கணபதிகள் அமைந்த ஒரு மேடையோடு சேர்ந்த இந்த கணபதி ரேட்டு வந்து 950 ரூபீஸ் வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு பால கணேஷ் அழகாக ஒரு கிட்டார் மேலே அமர்ந்திருக்க மாதிரி செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்லா நிமிர்ந்து படுத்துட்ருக்க மாதிரியான ஒரு போஸ்டரில் ஒரு குட்டி பால கணேஷ். அடுத்ததான் ஒரு மேடை மேலே அழகாக கவிழ்ந்து படுத்திருக்க மாதிரி ஒரு கணேஷா. இன்னொருத்தர் நல்ல அழகாக ஒரு சப்பியான ரூபத்தில் அழகாக பார்த்துட்ருக்காரு. ஒரு மேடையின் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கணபதியும் ரொம்ப அழகாக இருக்காரு. இந்த 5 பால கணேஷரோட செட்டு அழகாக ஒரு பீஸோட ரேட்டு 480 ரூபீஸ் வரும். இதை நீங்கள் செட்டாகவும் வாங்கலாம், தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாகவும் வாங்கலாம். ஒரு பீஸோட விலை 480 ரூபீஸ்.
மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு 2 feet செய்யப்பட்ட சிலைகளில் மல்டி கலரில் ஒர்க் பண்ணப்பட்ட சிலைகள் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகாக ஒரு க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் கலர் மிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விநாயகர் சிலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த விநாயகர் சிலை ஒரு டோட்டலாக ஒரு 2 feet இருக்கும். ரேட் வந்து 13,600 ரூபாய், 13,600 ரூபீஸ். இதே மாதிரி சிலை அடுத்த கலர் பாருங்கள், ரொம்ப வைப்ரண்ட்டாக ஒரு ரெட் கலரில் ஒரு ஆன்டிக் கலரில் ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையுமே ஒரு 2 feet உயரத்தில் இருப்பார். இவருடைய ரேட்டுமே 13,600 ரூபீஸ். அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப அழகாக வைப்ரண்ட்டாக ஒரு பிளாக் கலரில் ஒரு ஆன்டிக் டோன் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவருமே நல்ல அழகான திரீடம் தரித்து ஒரே பேட்டர்ன் தான், ரொம்ப அழகான கலரில் செய்திருக்காங்க. இந்த சிலையினுடைய விலையுமே 13,600 ரூபீஸ். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒயிட் அண்ட் மல்டி கலர் மிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விநாயகர். இவருமே ஒரு 2 feet உயரத்தில் இருப்பார். அவருடைய துதிக்கையில் பாருங்கள், அழகாக ப்ளசண்ட்டாக ஒரு மயிலிறகினுடைய தோற்றத்தை வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சிலையினுடைய விலையுமே 13,600 ரூபீஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப அழகாக 1 inch அளவுகளில் அழகாக செய்யப்பட்ட ஒரு விநாயகர் தான். ஹேண்ட் மோல்டடாக கையிலேயே செய்யப்பட்ட விநாயகர் இவர். இந்த விநாயகர் ஒரு 8 கணபதியை அழகாக அமர்த்தியிருக்காங்க இந்த ஸ்டாண்டில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் அழகாக பாட்டு பாடிட்டுருக்க மாதிரி இருக்கார். இந்த சிலையினுடைய ரேட்டு 1,100 ரூபீஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தமிழக கைவினை கலைஞர்களால் நல்ல ரிலீஃப்டாக மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் தான். மல்டி கலரில் ரொம்ப சூப்பராக நேர்த்தியாக ட்ரெடிஷ்னலாக செய்யப்பட்ட ஒரு விநாயகர். இந்த விநாயகருடைய ரேட்டு 4,800 ரூபீஸ். இவர் வந்து ஒரு அழகாக ஒரு 2 feet உயரத்தில் அமர்ந்திருக்காரு. பச்சை வண்ணத்துலேயும் அழகாக ஒரு ஸ்கின் டோன் பண்ணப்பட்டும் 2 கலர் ஆப்ஷனில் இந்த கணபதி நம்ம கடையில் கிடைக்கிறாரு. இதே மாதிரி அழகாக மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் ஃபுல் பியூர் ஒயிட்டில் அழகான ஒரு டர்பன் கட்டிட்டு அழகாக உட்கார்ந்துருக்காரு. இந்த சிலையினுடைய ரேட்டு 6,800 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகாக 4 கணபதிகள் நல்ல கருமை வண்ணத்தில் மல்டி கலரில் ட்ரெஸ் பண்ணப்பட்டு அமர்ந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிட்ருக்காங்க. இவருடைய ரேட்டு 1,950 ரூபீஸ் செட்டோட ரேட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பால் கணேஷ் தான். பால் கணேஷ் அழகாக ஒரு தலையில் ஒரு குடுமி போட்டுட்டு ரொம்ப அழகாக அமர்ந்திருக்காரு. ஒரு பில்லோவை வச்சுட்டு அமர்ந்திருக்காரு. இந்த பீஸோட ரேட்டு 1,950 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான க்யூட்டான கணபதி நல்ல அழகாக கால் நீட்டிட்டு கவுந்து படுத்திருக்காரு. கூடவே எலியாரும் படுத்திருக்காரு. பக்கத்தில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பக்ஷணங்களோடு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அழகாக இந்த ட்ரெடிஷ்னலாக கிராம ஃபோன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் பாட்டு கேட்டுகிட்டே படுத்துட்டுருக்க மாதிரி இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய ரேட்டு 2,250 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கணபதியுமே அழகாக இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கணேஷாவும் ஒரு மல்டி கலரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரெஸ் பண்ணப்பட்டு அழகாக அமர்ந்திருக்காங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் கிரீடம் தரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த சிலையினுடைய ரேட்டு 2,450 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான அஷ்ட கணபதி செந்தூர கலரில் 8 திசைகளுக்கும் நம்மை காக்கக்கூடிய இந்த கணபதியை ரொம்ப அழகாக ஒரு மரக்கிளையின் மேலே அமர்த்தி வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலையினுடைய டோட்டல் உயரம் ஒரு 7.5 inches இருக்கும். இதனுடைய ரேட்டு 1,450 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக உடுக்கையெல்லாம் கையில் ஏந்திட்டு ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு விநாயகர் தான். இவர் எதில் அமர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சூர் வாகனத்திலேயே. அவருடைய வாகனமான மூஞ்சூர் வாகனத்திலேயே அமர்ந்து நமக்கு ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய போஸ்டரில் இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய ரேட்டு 1,750 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒரு போட்டில் அமர்ந்திருக்க மாதிரி ட்ரெடிஷ்னல் போட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெற்றி கொடியோட விநாயகர் அழகாக ராஜாங்கமாக அமர்ந்திருக்காரு. மூஞ்சூராரும் கீழே துடுப்பு வச்சுட்டு அமர்ந்திருக்காரு. இந்த சிலையினுடைய ரேட்டு 780 ரூபீஸ். அப்ட்ராக்ட் ஸ்டைலில் ரொம்ப அழகாக ஒரு பிளாக் ஃபினிஷில் வீணையோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அழகான விநாயகர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. இந்த விநாயகரோட ரேட்டு 1,950 ரூபீஸ். கணேஷா கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பீஸுங்க. ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உட்கலரில் செய்யப்பட்ட ஒரு பேப்பர் மெஷ் கணேஷா தான். காகித குழுவில் தமிழக கைவினையாளர்களால் செய்யப்பட்ட ரொம்ப அழகான நேர்த்தியான சிலை இது. இந்த சிலையினுடைய ரேட்டு 2,800 ரூபீஸ். இதுலேயே அழகாக மல்டி கலரில் செய்யப்பட்ட விநாயகரும் இருக்காரு.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கணேஷ் சிந்தாமணி கணேஷ்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஃபைபரில் செய்யப்பட்ட சிலை. இந்த சிலையினோட ரேட்டு 6900 ருபீஸ். பேப்பர் மெஷில் ரொம்ப அழகாக மல்டி கலரில் செய்யப்பட்ட சிலை இது. இந்த சிலையுமே 2800 ரூபாய் வரும். பக்கத்துலேயே பாருங்கள், ரொம்ப அழகாக ஒரு ஸ்டோன் ஃபினிஷ் பண்ணப்பட்ட ஒரு சிலையுமே இருக்குது. இந்த சிலையுமே பேப்பர் மெஷில் தான் செய்திருக்காங்க. உங்களுக்கு சிங்கிள் கலரில் வேணும் அப்படின்னா உட் கலர் ஸ்டோன் கலரில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை மல்டி கலரில் விநாயகர் வேணும் அப்படின்றவங்க அழகாக இந்த மல்டி கலர் விநாயகரை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான ட்ரெடிஷ்னல் கணபதி டோட்டலாக ஒரு 10 inches உயரத்தில் இருக்கார். அழகாக இவருடைய துதிக்கையெல்லாம் ரொம்ப அழகாக ஆர்னமெண்டலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கணபதியுடைய ரேட்டு 2100 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான ட்ரெடிஷ்னல் கணபதி ரொம்ப அழகாக ஒரு லோட்டஸ் மேலே அமர்ந்திருக்காரு. தாமரை கமலத்தில் லட்டுவை கையில் வச்சுட்டு ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விநாயகருடைய டோட்டல் ஹைட்டு ஒரு 10 inches இருப்பார். இவருடைய ரேட்டு 2300 ருபீஸ். இந்த மாதிரி மல்டி கலரில் இருக்கக்கூடிய இதே சிலை அழகாக இந்த வெள்ளை நிறத்துலையும் செய்யப்பட்டிருக்கு. அழகாக ஃபுல் பியூர் ஒயிட்டில் மார்பிள் ஃபினிஷ் மாதிரியே செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையினுடைய ரேட்டு 1950 ருபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான கலெக்ஷன்ஸு எல்லாமே நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்டில் விநாயகர் சதுர்த்தி கலெக்ஷன்ஸாக வச்சுருக்கோம். இதில் 10 inches, 6 inches, 1 feet ரொம்ப அழகான மல்டி கலரில் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் பூஜை அறையில் வைத்தும் வழிபடலாம். அப்படி இல்லை நீங்கள் டிஸ்பிளே பீஸாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் செய்யலாம். இல்லை ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஆஃபீஸில் நாங்கள் அழகான ஒரு விநாயகர் வச்சு வழிபடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த சிலைகள் எல்லாமே அளவுகளுக்குட்பட்டு செய்யப்பட வேண்டிய வேலை இல்லை. இது எல்லாமே உங்களுடைய மனசுக்கு பிடிச்சு நீங்கள் எந்த சிலையை வேணாலும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். ஆஃபீஸ்க்கும் கிஃப்டாக கொடுக்கலாம். நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்டாக கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் கிஃப்ட் பீஸாகவும் இந்த விநாயகர் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அழகான நவதானிய விநாயகர் நவதானியமும் மிக்ஸ் பண்ணி ஒரு சிலை வடிவத்தில் செய்யப்பட்டிருக்கு. இதை பூஜையில் வைத்து வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நவ கிரகங்களுக்கு உண்டான இந்த நவதானியங்களை விநாயகருடைய வழிபாடாக நம்ம செய்யும் பொழுது நவ கிரகங்களுடைய தோஷங்கள்லேருந்தும் தாக்கங்கள்லேருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் இந்த நவதானிய விநாயகரை நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். இந்த விநாயகர் 2 sizes நம்மளுடைய அலங்கார் ஷாப்பில் கிடைக்கிறாரு. 5 inches இருக்கக்கூடிய சிலை 350 ரூபாய், 6 inches இருக்கக்கூடிய சிலை 550 ரூபாய். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப குட்டியாக ஒரு 1 inches இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பித்தளைன்னு சொல்லக்கூடிய பிராஸ் மெட்டீரியலில் செய்திருக்காங்க. இந்த விநாயகருடைய சிறப்பு என்ன அப்படின்னா இவர் வலம்புரியாக 2 pakkamume காட்சியளிப்பார். அதாவது ஃப்ரண்ட் பேக் 2 sides வலம்புரியாக காட்சியளிப்பார். இவருடைய பெயர் வந்து வழித்துணை விநாயகர். இவரை நம்மளுடைய பர்ஸ்லேயோ இல்லாட்டி ஹேண்ட்பேக்லேயோ வச்சுட்டு நம்ம எங்கே வெளியில் போனாலும் நம்மளுடைய வழித்துணைக்காக இவரை நம்மளுடைய கூடவே கூப்பிட்டுட்டு போகலாம். இவருமே நமக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் வெற்றியை ஈட்டி தரக்கூடிய விநாயகராக வழித்துணையோடு இருக்கார். இந்த விநாயகரோட ரேட்டு 100 rupees ஒரு பீஸோட விலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளருக்கு கணபதி வெள்ளருக்கனுடைய வேர்பகுதியில் செய்யப்படுற கணபதி. இந்த கணபதி ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. இந்த உட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உஷ்ணத்தை தாங்கி இருக்கக்கூடிய மரம். இந்த வெள்ளருக்கனில் அவருடைய உஷ்ணத்தை குறைச்சி அழகாக நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கிறதுக்காக மஞ்சள் பூசி இவரை வீட்டில் பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ மஞ்சளோட நம்மளுடைய இந்த விநாயகரை நம்மளுடைய வீட்டில் வைத்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம். வெற்றியை ஈட்டி தரக்கூடிய வெள்ளருக்கு கணபதினு சொல்லுவாங்க. இந்த வெள்ளருக்கு கணபதியினுடைய விலை 250 ரூபாய் ரேட்டு வரும். 3 inches உயரத்தில் இவர் கிடைப்பார். ஓகே, நம்ம அலங்கார் ஷாப்பில் இருக்கிற விநாயகர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் நிறைய பார்க்காத கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அதெல்லாம் போட்டோன்னா வீடியோ டியூரேஷன் பத்தாது. நான் ஒன்று உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ மூலியமாகவும் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லா பொருட்களுமே நீங்கள் டைரெக்டாக ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம். அதுக்கான டெலிவரி சார்ஜஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, எந்த நாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரேட்டு வந்து வேரி ஆகும் கொரியர் சார்ஜஸ். அப்படி இல்லை நான் டைரெக்டாக ஷாப்புக்கு வந்து வாங்கிக்கிறேன்னா டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். வீடியோலேயே அவங்களுடைய ஷாப்போடைய நம்பரும் வந்துடும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கொரியர் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த கலெக்ஷன்ஸில் நம்ம கொலு சீசன்ஸ்லாம் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கான கலெக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.